சுலைமானி வந்து அமெரிக்க தூதரகங்கள் மீது தாக்குதல் நடத்தப் போறார்ங்கற செய்திகள் வந்திருக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடிதான் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு கான்ட்ராக்டரை வந்து ஈராக்ல வந்து அவர் கொல்லப்பட்டார் இதெல்லாம் ஈரான் தான் இதெல்லாம் கையவேல அப்படிங்கற மாதிரி ட்ரம்ப் சொல்றார் ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பு அழிக்கிறதுக்கு வந்து இதே சுலைமானியை அமெரிக்கா பயன்படுத்தி இருக்கு சுலைமானியோட நெருக்கமா ஈரான் அமெரிக்கா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஐஎஸ்ஐஎஸ்ஐ அழிச்சது. ஏனா எதிரக்கி எதிரி நண்பன்கிற மாதிரி ஒரு கதைதான் இப்போ வார் நடக்க போகுதுன்னு எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு ட்ரம்போடைய அமெரிக்கா அரசியலை தாண்டி இது உலகத்தையே பாதிக்குங்கிற ஒரு பயம் வந்துருச்சு அவரே சொல்றாரு அவரே சொல்றாரு ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு நியூஸ் சேனல் சொல்லுது இந்த மாதிரி எண்பது பேர் இறந்துட்டாங்கன்னு ஆனா அமெரிக்கா தெளிவா சொல்லுது எண்பது பேர் இறக்கல அப்படிங்கறது சொல்லுது வெறும் அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் தான் பாதிப்படைஞ்சிருக்கு சாட்டலைட் இமேஜை கூட எல்லாருமே ஷேர் பண்ணிட்டு அமெரிக்கா ஈரான் அவங்களுக்குள்ள நடக்கிற முதல்ல அவங்க தகவல் சொல்றீங்க ஆனா நம்முடைய பிரதமர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொலைபேசி மூலம் அந்த நேரத்தில் ட்ரம்ப் கிட்ட பேசுறாரு இந்தியாவை வரைக்கும் அமெரிக்காவுடனான உறவு நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்களா இல்ல ஈரானுடன் ஈரானுக்கு

வேத வரையில அமெரிக்கா தான் அந்த தீவிரவாதத்தை வளர்த்து விட்ட மாதிரி திரு ஆளூஷன் அவஸ் பேசுறத கூட நான் பதிகளா பாத்து இருக்கேன். போது அமெரிக்காவை இந்த குற்றம் சாட்டக்கூடியவர்கள் கூடியவர்கள் அதிகமா இருக்காங்க. அடுத்து ஈரான் வேற ஏதாவது ஒரு தாக்குதல் பண்ணுதுன்னா அதுக்கு உடனே திரும்பி அமெரிக்கா ஒரு ரிட்டாலியேஷன் கொடுக்குதுன்னா உலகப் போரை கொள்கிற சக்தி இப்போ இருக்கா? வெல் தாட் அவுட் வந்து திட்டமிட்டு நடக்குது. ஐசேக் கேட்ட துறைகளில் சிறந்த சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் நேயர்களுக்கு வணக்கம் பிரியம்பதா பார்வையில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு பத்திரிகையாளர் பிரியம்பதா அவர்களிடம் கேட்டு பெறவிருப்பது ஈரான் அமெரிக்க போர் ஒரு உச்சகட்டத்தை எட்டியுள்ளது தற்பொழுது ஒரு அமைதியான சூழல் அங்கு தென்படுவதிலும் அதே போல உலகின் பல நாடுகள் போர் நடந்தால் பாதிப்பு ஏற்படும் என்று ட்ரம்ப் பேசியிருக்கிறார் அதே போல ஈரான் அமெரிக்கா மீது ஒரு தாக்குதல் நடத்தியிருக்கிற ராணுவ ஏவுதளம் மீது எந்த மக்களுக்கும் பாதிப்பு இல்லை என்று ட்ரம்ப் சொல்கிறார் உண்மையில் ஈரான் அமெரிக்காவுக்குள்ள பிரச்சனை என்ன அங்கு என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது யார் இந்த பிரச்சனையின் மூல கருப்பொருள் என்று பிரியம்பதா அவர்களிடம் கேட்டுப் பெறுவோம் வணக்கம் பிரியம்பதா மேடம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா என்ன நம்ம சொல்ல முடியாது இப்ப இருக்கிற எஸ் என்னைக்கு வேணாலும் இந்த போர் நடக்குமா இல்லையாங்கிற ஒரு பயம் எல்லார் மனதிலயும் இருக்கு குழப்பங்கள் நடந்துட்டு இருக்கு இல்ல உலகின் ஒரு மூலையில் இருக்கக்கூடிய வளர்ந்த இரண்டு நாடுகள் ஈரான் அமெரிக்கா அங்க பிரச்சனை நடந்தால் நாம கூட பயப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்குமா என்ன நிச்சயமாக எந்த உலகில் எங்க போர் நடந்தாலுமே வந்து அது சுத்தி சுத்தி வந்து எல்லாரையும் தாக்கும் எல்லாருக்குமே ஒரு விதமான ஒரு பிரச்சனைகளை உண்டாக்கும் சுலைமானி இறந்த பிறகு இந்தியாவில பெட்ரோல் பிரைஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு அதை நம்மள கவனிச்சிருப்போம்னு நினைக்கிறேன் பெட்ரோல் வந்து எழுவத்தைந்து ரூபாய் அறுபத்தொம்போது பைசா ஒரு லிட்டருக்கு ஆயிருச்சு டீசல் அறுபத்தெட்டு ரூபா அறுபத்தெட்டு பைசா ஆயிடுச்சு இது ஒரு முக்கியமான பிரச்சனையா நான் பார்க்குறேன் ஏன்னா நம்ம வந்து டைரக்டா ஈரான்லேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணல ஆயில் ஆனாலுமே வந்து க்ரூட் ஆயிலோட விலை ஏற ஏற ஒரு பத்து டாலருக்கு வந்து நம்ம க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஏறுச்சுன்னா இந்தியா அதுக்கான செலவு கிட்டத்தட்ட ஒரு மூணு புள்ளி அஞ்சு பில்லியன் டாலர் எக்ஸ்ட்ராவாக கட்டியன் பில்லியன் டாலர் உங்களுக்கு புரியுது இல்லையா வெறும் ஒரு பத்து டாலர் மதிப்பிலான க்ரூட் ஆயில் விலை பத்து டால் உயர்ந்துச்சுனா அதுக்கு இந்தியா கொடுக்க வேண்டிய விலை ஏன்னா நம்ம அதை வாங்குறோம் இல்லையா அந்த க்ரூட் ஆயில் வாங்கணும் நம்ம அப்படின்னா நம்ம வந்து ஒன்று புள்ளி அஞ்சு பில்லியன் டாலர் வந்து நம்ம ம இழக்கிறோம் அது மட்டும் இல்லாம அங்கே அட்டாக் நடந்ததுக்கு அப்புறம் இந்த சுலைமானியை தாக்கின உடனே சென்செக்ஸ்லாம் விழுந்துருச்சு எக்கானமி ஏற்கனவே இந்திய பொருளாதாரம் ரொம்ப மோசமான ஒரு நிலமையில இருக்கு உலக பொருளாதாரமும் மோசமான நிலமையில இருந்தால் இந்திய பொருளாதாரம் அதோட மோ மோசமாக இருக்கு இதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்து தானே இருக்கு ஸோ இப்போ மக்களுக்கு வந்து நிறைய அந்த பொருளாதாரம் வீழ்த்தி சென்செக்ஸ் நீங்க அந்த அட்டாக் ஆன அன்னைக்கு பாத்தீங்கன்னா அப்படியே சொரு சொரு கீழே விழுந்துருச்சு தலால் ஸ்ட்ரீட்ல அவ்வளவு பிரச்சனைகள் மூன்று லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு வந்து லாஸ் வந்திருக்குன்னு சொல்றாங்க இது யாரை வாதிக்குது

கட்டாயிடுது இல்லையா இது மாதிரி விஷயங்கள் ரொம்ப பாதிக்கும் இன்னொன்னு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்தியாவிலிருந்து அந்த இடங்கள்ல ஈரான் ஈராக் போன்ற இடங்கள்ல நிறைய இந்தியர்கள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு எண்பது லட்சம் பேர் இருக்காங்க எண்பது லட்சம் பேர் இருக்காங்க அவங்க அங்கேருந்து நம்மளுக்கு அனுப்புறாங்க இல்லையா பணம்

அவங்க சவுதி அரேபியாவெல்லாம் நாடுவாங்க அடுத்து பாகிஸ்தான் நாடுவாங்க அதனால தான் இப்ப சொல்றாங்க அமெரிக்கா நாங்க பாகிஸ்தான் ஆர்மியை நாங்க ட்ரெயின் பண்ண ரெடி ஆகிறோம் நாங்க நல்லா ட்ரெயின் பண்றோம் அப்ப இந்தியாவுக்கு உடனான நல்ல உறவு இருந்தது இல்லையா அமெரிக்காவுக்கு அது கொஞ்சம் குறைஞ்சிடுது இல்லையா நம்ம ஏன்னா நம்மளுடைய உதவி அவங்களுக்கு அவ்வளவு தேவைப்படாது பாகிஸ்தான் அளவுக்கு அவங்களுக்கு பாகிஸ்தான் ஆர்மி கிட்டேந்தோ இல்ல பாகிஸ்தானுடைய உதவி தேவைப்படுற அளவுக்கு போர் நடந்தால் இதெல்லாம் நான் சொல்றது எல்லாமே போர் அதுக்கு நம்ம பயப்பட வேண்டாம் போர் நடக்குமான்னு நம்மளுக்கு தெரியாது போர் நடந்ததுன்னா அப்போ அந்த உறவுகள் மாறும் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான உறவு மாறிடுச்சுன்னா அப்போ அமெரிக்கா பாகிஸ்தான் பக்கம் இன்னும் சாஞ்சதுன்னா அப்ப பாகிஸ்தான் கேக்க வாய்ப்பு இருக்குது நான் உங்களுக்கு உதவி செய்யறாங்க அந்த இடத்துல ஈரான் ஈராக் பகுதிகளில் நான் உங்களுக்கு உதவி செய்யணும்னா நீங்க எனக்கு இங்க இந்தியாவிடமிருந்து என்ன பெற்று தருவீங்கிற ஒரு கேள்வியை வைப்பான் இல்லையா அந்த மாதிரி பண்ணுவாங்க பாகிஸ்தான் நிறைய முறை முன்னாடி அந்த மாதிரி பேசியிருக்காங்க டீல் அமெரிக்கா கிட்ட நாங்க உங்களுக்கு உதவி செய்கிறோம் ஆனா எங்களுக்கு இங்க இந்தியா கிட்ட இருந்து நீங்க என்ன இது பண்ணுவீங்கன்னா அப்போ அமெரிக்காவை எல்லாரும் பிக் பிரதர் நீ ஏன் சொல்றோம் பெரிய அண்ணன் எல்லாரையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு தகுதி இருக்கக்கூடிய நாடுங்கிறதுனாலதான் யாரை வேணா எப்படி வேணாப்பா இது நீ பண்ணு அப்பா அது நீ பண்ணுன்னு சொல்ற அளவுக்கு அவங்க கிட்ட ஒரு பவர் இருக்கு அப்ப நாளைக்கு பாகிஸ்தான் இது கேட்டேன்னா இந்தியாவுக்கிட்ட நீ இது பண்ணு அப்படின்னு சொன்னா அதை நம்மளே பாதிக்கும் இல்லையா அதனால இந்த போருங்கிறது இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் யாருக்குமே நல்லது கிடையாது முக்கியமாக இந்தியாவும் இதனால் நிறையவே பாதிப்புக்கு ஏற்படும் அரசியல் ரீதியாக சரி அரசியல் என்றால் இந்த மாதிரி பக்கத்து உறவுக்கான நாடு பத்த நம்மளோட செக்யூரிட்டிக்காக இருந்தாலும் சரி இந்த மாதிரி போருங்கிறது நிறைய மாற்றங்களை ஏற்படுத்துதா யார் இதை முதல்ல கையில் எடுத்துதா பார்க்குறீங்க என்ன நோக்கத்துக்காக இந்த போர் நடக்கிறதா பிளஸ் அந்த போர் மேக சூழ யார் காரணம் இது வந்து நான் என்னுடைய இதை சொல்கிறத விட நான் வந்து அமெரிக்கன் மீடியாவில் என்ன சொல்கிறாங்கங்கிறத தான் நம்ம சொல்ல வரும் ஏன்னா நம்ம அந்த இடத்துல இல்லைங்கிற பட்சத்தில் அங்கே அமெரிக்கன் மீடியா இதை எப்படி பார்க்குறாங்க கடந்த சில நாட்களாக அமெரிக்கா டிவியில் அமெரிக்காவில் இருக்கிற டிவிகளில் அமெரிக்காவில் இருக்கிற நியூஸ் பேப்பரில் அங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் டெமோக்ரட்ஸ் ரிப்பப்ளிகன்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்கெல்லாம் இதை பற்றி என்ன பேசுகிறாங்கங்கிறத நம்ம பார்க்கணும் முதலேந்து வருவோம் நம்ம முதல்ல வந்து இம்பீச்மெண்ட்னு ஒண்ணு நடக்குது ட்ரம்ப் இப்ப ஜனாதிபதியா பதவி இம்பீச் பதவி நீக்கத்துக்கான இம்பீச்மெண்ட் ப்ரொசீஜர் அதாவது இம்பீச்மெண்ட்னா என்னன்னா ஒரு என்கொயரி மாதிரி பண்ண ஆரம்பிப்பாங்க இதுக்கு முன்னாடி இது பில் கிளின்டனுக்கு நடந்திருக்கு இன்னொரு அதிபருக்கும் நடந்திருக்கு என்னன்னா நீங்க ஏதோ தவறுகள் செஞ்சிருக்கீங்க அதனால நாங்க வந்து இத பத்தி ஆராய்ச்சி செஞ்சு இன்வெஸ்டிகேஷன் ஒரு கமிட்டி மாதிரி போடுவாங்க நம்ம ஊர் டேர்ம்ல சொல்லணும்னா கமிட்டி போட்டு இத பத்தி நாங்க நீங்க என்ன தப்பு பண்ணீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிப்பாங்க அது உண்மைன்னு ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா பதவி விலகிடணும் இல்லாட்டி பதவியில இருந்து எடுத்துருவாங்க இப்ப அதிபர் தேர்தலும் ஜனாதிபதி அதிபர் தேர்தலும் வரப்போகுது அந்த தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டமாகவும் பார்க்கப்படுது ஏன்னா ட்ரம்ப்புக்கான ஒரு பாப்புலாரிட்டி இந்த இம்பீச்மெண்ட் நடந்ததுன்னா ஒரு பெரிய அவமானம் இதுக்கு இன்னொரு பேக்ரவுண்ட் நான் சொல்றேன் இப்போ டொனால்ட் ட்ரம்ப்புக்கு நடக்கிற மாதிரியே முன்னாடி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் வந்து பில் கிளின்டன் பற்றிய சில பிரச்சனைகள் இருந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவர் மேலேயும் ஒரு இம்பீச்மெண்ட் நடந்தது இந்த மாதிரி தவறு அந்த சமயத்துல அவருக்கு அந்த தொடர்புகள் இருந்ததை பத்தி ஒரு பிரச்சனை வந்தது இல்லையா அதை பத்தின ஒரு இம்பீச்மெண்ட் மூமெண்ட் போயிட்டு இருந்தது அந்த சமயத்திலையும் பில் கிளிண்டன் அவர்கள் என்ன செய்கிறாருன்னா அவர் ஈராக் மேல யூஎஸ் மிலிட்ரி வந்து அட்டாக் பண்றாங்க ஈராக் தவறு செஞ்சுட்டாங்க ஈராக் அது அந்த டைம்ல சரியா பண்ணல சதாம் ஹுசைன் இருந்த பீரியட் அப்படின்னு ஸ்ட்ரைக் பண்றாங்க அப்ப மக்கள் அப்ப வந்து ரிபப்ளிகன்ஸ்லாம் சொல்றாங்க இவர் வேணும்ட்டே தான் பில் கிளின்டன் இந்த மாதிரி பண்ணிட்டாரு திசை திருப்புறதுக்கான ஒரு முயற்சின்னு அந்த சமயத்துல அவங்க சொன்னாங்க இது ஹிஸ்ட்ரி இப்போ இந்த சமயத்துக்கு வரலாம் இப்போ முதல்ல ட்ரம்ப் மேல என்ன இம்பீச்மெண்ட் சார்ஜ்னா அவர் வந்து உக்ரைன் உடன் இல்லீகலா வந்த அந்த நாட்டுடன் சேர்ந்து சில விஷயங்களை வதந்திகளை பரப்பி இருக்காரு சில கெட்ட பேர் வந்து ஜோ பிடன் ஒருத்தர் நிக்கறாரே இல்லையா அதிபர் தேர்தல் அதிபர் தேர்தல்ல அவருக்கு போட்டியாக

அவர் மேலே தாக்குதல் நடந்து அவர் கொல்லப்படுறாரு கொல்லப்பட்டோடனே எல்லாருக்கும் என்னதான் எதுக்கு இவர் எல்லாமே சுமூகமாக தான் போயிட்டு இருக்கு ஒரு வார் நடக்கிறதுக்கான ஒரு பெரிய அறிகுறிகள் எதுவும் இல்லை ஆனால் ஈரான்ல இவர் ஒரு பவர்ஃபுல்லான லீடராக வளம் வந்துட்டு இருக்கிறவரை தான் ஒத்துக்கணும் ஒன்றுமே நடக்கலையே அப்படிங்கிற போது ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா இன்டெலிஜென்ஸ் யூஎஸ் இன்டெலிஜென்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிக்கு வந்து எங்களுக்கு தகவல் வந்தது சுலைமானி வந்து அமெரிக்க தூதரகங்கள் மீது தாக்குதல் நடத்த போறாருங்கிற செய்திகள் வந்திருக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு கான்ட்ராக்டரை வந்து ஈராக்ல வந்து அவர் கொல்லப்பட்டார் சில யுஎஸ் மிலிடரி ஆட்களுக்கு அடிபட்டது இதெல்லாம் ஈரான் தான் இதுக்கெல்லாம் கைவேல அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் சொல்றாரு ஆனா அந்த நாட்டில் இருக்கும் காங்கிரஸ்னு ஒன்று சொல்லுவாங்க இவர் வந்து இப்போ ட்ரம்ப் நம்ம ஊர் கேபினெட் மாதிரி அவங்க ட்ரம்ப் போய் சொல்லணும் இது ஏன் நான் பண்ணேன் இது எதுக்காக நான் பண்ணேங்கிறத அவர் சொல்லணும் இல்லையா அதுக்கு தான் அந்த கேபினட்ங்கிறத காங்கிரஸ்னு அவங்க ஊரில் சொல்லுவாங்க அந்த காங்கிரஸ் முன்னாடி அவர் டாக் ரிப்போர்ட் கொடுக்குறாரு ஆனால் அந்த ரிப்போர்ட்டை படிச்சுட்டு என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அதில் கிளியர் டீட்டெயில்ஸே இல்லை எந்த உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு தகவல் வந்தது எந்த தகவலின் அடிப்படையில் இவ்வளவு பெரிய ஒரு ஜென்ரலை நீங்கள் கொள்றீங்க ட்ரோன் அட்டாக் பண்ணி கொள்றீங்க இவரை கொல்றதுனால நிச்சயமாக போர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும் தெரிந்தும் அமெரிக்க இராணுவத்தையே நீங்கள் அங்கே கொண்டு போய் நிறுத்தி அமெரிக்க இராணுவம் மக்கள் அமெரிக்க இராணுவம்னா மக்கள் தான் நம்ம அவங்க மக்கள் பாதிப்படைகிறாங்க இல்லையா எதற்காக இது நீங்கள் செஞ்சீங்கிறதுல ஒரு கிளாரிட்டி இல்லை அப்படிங்கிறத அவர் எதிர்பார்ட்டி மக்கள் டெமோக்ராட்ஸ் இருக்காங்க அவங்களும் சொல்றாங்க ரிப்பப்ளிகன்ஸ் சில பேர் சொல்றாங்க அமெரிக்கே இது பிடிக்கல பிடிக்கல ஆமா சுலைமா தேவை இல்லாம ஏன் நீங்க ஆனா இவர் ட்ரம்ப் என்ன சொல்றாரு இல்ல எங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் வந்தது இவர் வந்து ரொம்ப பவர்ஃபுல் லீடரா வந்துட்டு இருக்காரு இவர் நிறைய டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் அங்க வளர்த்து விட்டுட்டு இருக்காரு தான் வந்து அங்க ஐ மீன் ஈராக்ல இருக்கிற நம்ம அமெரிக்கா தூதரகம் அல்லது அமெரிக்கா ஏர்பேஸ் மேல எல்லாம் பிரச்சனைகள் பண்ணுவாங்கங்கிறது இருக்கு அமெரிக்கா தூதரகம் தான் அவன் சொல்றாரு ஆனா இவங்க அமெரிக்க அரசியல்வாதிகள் சொல்றது எங்களுக்கு இது சாட்டிஸ்ஃபைங்கா இல்லை அப்படிங்கறது அவங்க சொல்லிட்டு இருக்காங்க இதுதான் ஒரு பேக்ரவுண்ட் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடக்குது அப்பா அவங்க வந்து அங்க இருக்கிற பத்திரிக்கைகள் நானும் நீங்களுக்கு அங்க இருக்கிற பத்திரிகைகள் வந்து சொல்றாங்க டிரம்ப் இதுக்கு முன்னாடி அவர் பல பேட்டிகள்ல சொல்லிருக்காரு எனக்கு அமெரிக்கன் இன்டெலிஜென்ஸ் மேல நம்பிக்கை இல்லங்க அவங்க ஏதோ இன்டெலிஜென்ஸ் ஏதோ இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க இவரே சொல்லிருக்காரு கடந்த கால ரெண்டாயிரத்தி பதினேழுல பேசிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பேசிருக்காரு பதினாலு இந்த மாதிரி பல இடங்கள்ல பேசிருக்காரு இன்டலிஜென்ஸ் அவர் ஆஹ் இப்ப சொன்னதை வச்சு இவர் ஏன் நடந்துக்கிறாரு அப்படின்னு சில பத்திரிக்கைகள் இதை பத்திரிகைகள் இதை விவாதம் செய்யுது சோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் வந்து சுலைமானி அவர்கள் கொல்லப்பட்டிருக்காரு சுலைமானி கொல்லப்பட்டிருக்காரு அதுக்கப்புறம் இப்ப நம்மளுக்கு தெரியும் என்ன நடந்தது கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் நாற்பத்தி மணி நேரத்துல அதுக்கான ஒரு ரிட்டாலியேஷனை வந்து ஈரான் கொடுத்திருக்கு ஆனா இத சொல்லிட்டு தான் கொடுத்தாங்க நாங்க கொடுக்க போறோம் ஆனா இதுலயும் ஒரு இது இருக்கு ராணுவ தளத்தின் மீது தாக்குதல் நடத்தவும் ஈரான் வந்து சொல்லிட்டு தான் இதை தாக்குதலே நடத்தணும் ஆமா ஆமா இல்லாட்டி கேஷுவல்டி இல்லாம எப்படி இருக்க முடியும் இரண்டு முக்கியமான ஏர்பேஸ் அது அமெரிக்கா போர் ஒரு தாக்குதல் சம்பவம்னா அது மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு எதுக்காக அதை தான் நிறைய பேர் இப்ப டிஸ்கஸ் பண்றாங்க இப்ப இருக்க சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே வந்து ஒரு போர் வேணும்ங்குறதை யாருமே வேணும்னு யாரும் எதிர்பார்க்கும் ஈரானும் எதிர்பார்க்க வேண்டாங்க மாதிரி ஒரு மனநிலை இருக்காங்க ஆனாலும் இதை விட்டுற மாட்டாங்க ஏன்னா இது ரொம்ப பர்சனலான விஷயம் அவங்கள கடவுளா மதிக்கிற ஒரு ஆளை கொன்னுட்டாங்கங்கிறதுனால அவங்க ஒரு வெறியில தான் இருப்பாங்க ஆனா இது என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ஒரு கேம் மாமாதிஷ் இது வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல நடக்கக்கூடிய சில ஆடுபுலி இப்படி ஒரு காய் நகர்த்துவேன் காய் நகர்த்துவேங்கிறது பாதிப்படைவாங்க பட் ஒவ்வொரு தலைவர்களுக்கான ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு நோக்கம் இருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது இதுல என்ன நடக்குதுன்னா முதல்ல இது வந்து ஸ்டார்ட் ஆனது எப்படின்னா ஷியா முஸ்லிம்ஸ் சுன்னி முஸ்லிம்ஸ் இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஷியா முஸ்லிம்ஸ் அண்ட் சுன்னி முஸ்லிம்ஸ்க்கு இடையேயான பிரச்சனைகள் ஈராக் ஈரானில் பல வருடங்களாக இருக்கு ஷியா முஸ்லிம்கள் தான் ஈரானில் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்காங்க ஆனால் உலகத்தில் இருக்கிற முஸ்லிம்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷியா முஸ்லிம்ஸ் வந்து ரொம்ப கம்மியான சதவீதம் பதினைந்து சதவீதமோ எப்படியோ தான் வந்து ஷியா முஸ்லிம்ஸ் உலகத்தில் இருக்காங்க சுன்னி முஸ்லிம்ஸ் தான் எப்பவுமே கண்ட்ரோல் பண்ணுற ஒரு பொசிஷன் இருக்காங்க ஆனால் ஈரானை பொறுத்த வரைக்கும் ஷியா முஸ்லிம்ஸ் தான் நிறைய இருக்காங்க ஆஹ் ஈராக்கில் வந்து முக்கால்வாசி சதவீதம் பேர் வந்து ஷியா முஸ்லிம்ஸ் ஆனால் அவரை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்த சதாம் ஹுசேன் இவ்வளவு நாள் இருந்தவர் வந்து சுன்னி முஸ்லிம் இதர் இந்த ஹோல் பிரச்சனை அந்த இடத்துல மிடில் ஈஸ்ட்ல நடக்கிறதுக்கு காரணமே இரண்டு காஸ்ட்ன்னு சொல்லலாம் நம்ம இஸ்லாமியர்களுக்குள்ள ரெண்டு காஸ்ட் அந்த ரெண்டு காஸ்ட்டுக்கு மேடம் யார் பவர்ஃபுல்லான ஆளு எனக்கு என்ன ரைட்ஸுங்கிறது தான் பிரச்சனையில் ஓடிட்டே இருக்கு இதுதான் பேக்ரவுண்டே நம்மளுக்கு அங்கேருந்து தான் அதை வந்து அப்புறம் அமெரிக்காக்காரன் வரான் முதல்ல போர் தொடுக்கிறான் ஏன்னா இவன் ஈரா ஈராக்காரன் போய் நான் குவைத்தை பிடிப்பேங்கிறான் சதாம் ஹுசேன் இதெல்லாம் ஹிஸ்ட்ரி அப்ப அமெரிக்கா முதல் முறையாக வருது குவைத்தை நான் காப்பாத்தி கொடுக்குறேங்கிறான் அப்புறம் சதாம் ஹுசேனை வந்து சதாம் ஹுசேன் எப்படியோ திரும்பவும் அவர் சர்வைவ் வராரு அதுக்கப்புறம் திரும்பி இரண்டாவது முறை போறாங்க நாங்க சதாம் ஹுசேனை எடுத்துட்டு உங்களுக்கு ஒரு டெமோக்ரஸி தரோம் ஜனநாயக நாடா மாத்தி தரும் சுன்னி ஆட்கள் ஏன் அங்க ரூல் பண்ணணும் அது ஷியாக்கள் இருக்க வேண்டிய இடம் தானே மாத்தி கொடுக்கறாங்க அப்ப அங்க சதாம் ஹுசைன் ஆர்மியில இருந்தவங்க எல்லாம் தான் இப்ப ஸ்லோவா அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி இஸ்லாமிக் ஸ்டேட் சொல்றோம் இல்லையா அதுல இருந்து பிரிஞ்சு வந்தவங்கதான் சுன்னி முஸ்லிம்கள்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வராங்க இல்லையா அவங்க இருந்தாங்க இல்லையா சதாம் ஹுசைன் ஆர்மியில இருந்தாங்க இல்லையா அவங்க எல்லாம் பிரிஞ்சு வந்துதான் வெறுப்பெல்லாம் ஐசஸ் ஆரம்பிக்கிறாங்க அது ஐஎஸ்எஸ் ஆரம்பிச்ச உடனே அது யாருக்கெல்லாம் த்ரெட் ஆயிருக்கு எல்லாருக்குமே த்ரெட் ஆயிருச்சு ஐஸ் பயங்கரவாத அமைப்பு ஆரம்பிச்ச உடனே அது எல்லாருக்குமே பிரச்சனைகளை உண்டாக்கி ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பு அழிக்கிறதுக்கு வந்து இதே சுலைமானியும் அமெரிக்கா பயன்படுத்தி இருக்கு சுலைமானியோட நெருக்கமா ஈரான் அமெரிக்கா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஐஎஸ்ஸு ஏன்னா எதிரிக்கு எதிரி நண்பன்ங்கிற மாதிரி ஒரு கதை தான் ஏன்னா சுலைமானி நான் சொன்ன மாதிரி சுலைமானியம் வந்து ஷியா முஸ்லிம் ஆனா ஐஸ்எஸ்ல இருக்கிறவங்க முக்கால்வாசி நான் சொன்ன மாதிரி சதாம் ஹுசைன் இறந்த பிறகு அவரோட ஆர்மியில ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தாங்க இல்லையா சுன்னி முஸ்லிம்ஸ் இருந்தாங்க இல்லையா அவங்க அந்த ஆர்மி ட்ரெயின்ட் ஆட்கள் அவங்க எல்லாம் அவங்க எல்லாம் வெளியில வந்து என்ன பண்றதுன்னு தெரியல ஏன்னா அங்க வந்து ஷியா முஸ்லிம்ஸ் வந்து நாடு ஆள ஆரம்பிச்சுட்டாங்க ஈராக்ல அப்படி வந்தவங்க அல்கைதா பிரிஞ்சுட்டுது அங்கேருந்து வந்தவங்க இவங்க எல்லாம் சேர்ந்துதான் ஐசிஸ்ன்னு ஒரு அமைப்ப ஆரம்பிக்கிறாங்க ஐசிஸ் ஆரம்பிக்கிறவங்க ஈரான் மேல ஒரு இருப்பாங்க ஈரான்ல ஷியா முஸ்லிம்ஸ் இருக்காங்க சோ அதனால ஈரானுக்கும் குடைச்சல் கொடுத்துட்டே இருக்காங்க ஆனா பயங்கரவாத தாக்குதலை எல்லா இடங்களிலும் உலகம் முழுவதும் ஐசிஸ் ஒரு பயங்கரவாத அமைப்புங்கிறத வந்து அமெரிக்கா ஒத்துக்குது அதனாலதான் சுலைமானியை பயன்படுத்தி ஐசிஸை ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அமெரிக்கா வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இதுதான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அந்த மாதிரி எதிரிக்கு எதிரி நண்பன் இருந்த ஒரு தான் டக்குன்னு ஏன் சுலைமானிய போட்டு தள்ளுறாங்க அப்படின்னு எல்லாருமே கேக்குறாங்க ஆனா இவர் என்ன சொல்றாரு ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா ஒரு கடந்த ஒரு மாதமாகவே வந்து பண்ணல சில இருக்கு சரிங்களா அவங்க வந்து டைரக்டா நாங்க இராக் கவர் ஈரான் கவர்மெண்ட்னு அவங்க சொல்லிக்க மாட்டாங்க அவங்க வேற வேற அமைப்புகள் பேர் இருக்காங்க ஹிஸ்புல்லாஹ் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு இவங்க ஒரு பெரிய ப்ரொசஷன் நடத்துறாங்க எங்க ஈராக்கில் நடத்துறாங்க பெரிய அதாவது அது யூஎஸ் தூதரகத்தை தாண்டி போகுது அந்த இந்த சுலைமானி வந்து அந்த இடத்துல கொஞ்சம் பவர்ஃபுல்லா ஆயிட்டு வராரு அவர் வந்து ஈராக்கு போறாரு இந்த சைடு இஸ்ரேலுக்கு போக முடியுது அவர் எல்லா சைடும் போறாரு ஃப்ரீயா போறாரு அந்த இடத்துல ஷியா முஸ்லிம்ஸுகளுக்கான ஒரு பவர்ஃபுல் சென்டரை இவர் மாறிட்டு வராரு இதையும் அமெரிக்கா அனுமதிக்க முடியாது ஏன்னா அப்புறம் ஷியா முஸ்லிம்ஸ் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க ஈரான் ரொம்ப பவர்ஃபுல் நாடாயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அமெரிக்காக்கு கூடாதுன்னு சொல்லியும் இவங்க தைரியமா போறாங்க அது சுலைமானி சொல்லிதான் இவங்க எல்லாம் போறாங்க இந்த அமைப்பினர் போறாங்கிறத முதல் காரணமா ட்ரம்ப் வைக்கிறாரு இவங்க ரொம்ப பவர்ஃபுல்லா நாளைக்கு நம்மளோட செக்யூரிட்டிக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குங்கிறத ட்ரம்ப் சொல்றாரு அடுத்து வந்து ஒரு அட்டாக் நடக்குது இதே மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் அட்டாக் பண்ணுது இது ஈரான் கவர்மெண்ட் டைரக்டா பண்ணணும் இல்ல ஈரான் கவர்மெண்ட் கண்ட்ரோல் கண்ட்ரோல் அஞ்சாறு ஆர்கனைசேஷன் இருக்காங்க இவங்க எல்லாரும் ஈரான் கவர்மெண்ட் பண்றதும் அப்படிதான் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் அந்த ஊர் நாட்டோட அமைப்பே அப்படிதான் இருக்கு வந்து ஒரு அமெரிக்கால இருக்கிற அமெரிக்கன் கான்ட்ராக்டர் ஈராக்ல வேலை செஞ்சவர் செத்துடுறாரு அந்த அட்டாக்ல சில மிலிட்ரி ஆட்கள் காயப்படுறாங்க அவ்வளவுதான் பட் இது எல்லாத்தையும் தாண்டி திடீர்னு ஒரு நாள் ட்ரம்ப் வந்து சொல்றாரு இல்ல எங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் இன்புட்ஸ் வந்திருக்கு இந்த மாதிரி நடக்க போகுது அதனால தான் நாங்க சுலைமானிய கொண்டுட்டோம் ஆனா சுலைமானே எவ்வளோ பெரிய ஆளுன்னா அவர் ஒரு கடவுள் அங்க இருக்கிற ஒரு சுப்ரீம் ஈரான் அதிபரா வர கூட தகுதியா அந்த வரிசையில இருந்ததாக இருந்ததாக சொல்றாங்க அண்ட் அவர் வந்து கடந்த இருபத்தஞ்சு முப்பது வருஷமா கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு அந்த ஈரான் நாட்டோட செக்யூரிட்டி அந்த ஈரானோட வளர்ந்த விதம் எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான பங்கு அவருக்குதான் இருக்கு சோ அவரது கை தொட்டம்னா இவ்வளவு பெரிய விஷயம் ஆயிடும் அது இது தெரிஞ்சதான் அமெரிக்கா செய்யுது அதனாலதான் நிறைய பேர் இது ஏன் பண்றாங்கிற கேள்வி எழுப்புறாரு ஆனா வந்து ட்ரம்ப் சொல்றாரு இது நாட்டோடைய செக்யூரிட்டி பிரச்சனை அதனால நாங்க இது செய்ய வேண்டியதா இருந்தது இவரை வளர விட்டு இருந்தோம்னா நாம் உலகத்துல எல்லாருக்குமே வந்து அது ஒரு டேஞ்சரா அமைஞ்சிரு அமையும் அப்படின்னு சொல்றாரு இப்ப நடந்த நடக்கிற விஷயத்துக்கு வரும் இது வந்து இப்போ வார் நடக்க போகுதுன்னு எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு ட்ரம்போடைய அமெரிக்கா அரசியலை தாண்டி இது உலகத்தையே பாதிக்கும் ஒரு பயம் வந்துருச்சு அவரே சொல்றாரு அவரே சொல்றாரு உலகத்தையே இது பாதிக்கும் ஒரு பயம் வந்துருச்சு ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கேர்ஃபுல்லா நிச்சயமா அவங்க இத மறக்க போறது கிடையாது இந்த வடு இருக்க இல்லையா இவ்வளவு பெரிய ஒரு தலை பாதிக்கப்பட்டவங்க அவங்க பாதிக்கப்பட்டவங்க அது மட்டும் இல்லாம இது திரும்பவும் அந்த ரிலீஜன் இது நம்ம கண்ட்ரோல் போயிருச்சுன்னா ஈரானுடைய கண்ட்ரோல் போயிடுச்சு ஈரானுக்கு வந்து இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே ஷியா முஸ்லிம்ஸ் தொண்ணூத்தி ஐந்து சதவீத மக்கள் ஷியா எங்களோட கண்ட்ரோல் போயிடுச்சுன்னா வேற யாராவது திரும்பி வந்துட்டா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு இல்லை அமெரிக்கா டேக் ஒரு பண்ணியிருச்சு என்ன அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு அதனால அவங்க என்ன சொல்றாங்க நாங்கள் அட்டாக் பண்றோம் ஆனால் நேத்தி நடந்ததை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு ஏர்பேஸ் அதாவது ஈராக்கில் ரெண்டு அமெரிக்காவுடைய விமான போர்த்தளம் இருக்கு ராணுவ தளம் விமான ராணுவ தளம் ரெண்டு இவங்க என்ன சொல்றாங்க இந்த மாதிரி அட்டாக் பண்ண போறோம் இருக்குறாங்களாம் அதுதான் நம்மளுக்கு கிடைச்ச தகவல் அதாவது ஈரான் சொல்லிடுது முதலே நாங்க செய்ய போறோம் நிச்சயமா தெரியறதுக்கு ஏன்னா இவங்க சொல்லிட்டு தான் செய்யறாங்க ஈராக்கு தகவலை கொடுத்து விட்டு தான் செய்யறாங்க அதனாலதான் நாங்க யாரும் இறக்கவில்லை இல்லை அதனாலதான் அங்க யாருக்கும் அடிவெல் அவர் பீட்டும் போடுறாரு அது அட்டாக் ஆனதுக்கு அப்புறம் டேமேஜ் வந்து அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் கொண்டு தான் அங்க வெப்பன் எல்லாம் ஸ்டோர் பண்ண இடங்கள் அந்த மாதிரி இடங்களுக்கு தான் அந்த சேட்டலைட் இமேஜ் கூட நம்ம பார்த்தா தெரியும் நிறைய பேர் அதை ஷேர் பண்ணிருக்காங்க அந்த சேட்டலைட் இமேஜ் பார்த்தா கூட நம்மளுக்கு தெளிவா தெரியுது அதுல அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் மாத்திரம் தான் வந்து பாதிப்படைஞ்சிருக்கு மக்களுக்கோ இல்ல ராணுவத்தினருக்கோ எந்த விதமான பாதிப்பும் ஏற்படவில்லை அதுவும் அவங்க வந்து போட்ட அந்த பதினாறு மிசைல் நாலு மிசைல் ஃபெயிலியர் ஆயிருச்சு மீதி மிசைல் ரெண்டு இடத்துலயுமே கரெக்டா போட்டுட்டாங்க அமெரிக்க ஸ்டேட் ஆனா ஈரான் ஸ்டேட்மெண்ட் ஒரு ஐம்பது பேர் இறந்துட்டாங்க ஈரான் ஸ்டேட்மெண்ட் இன்னும் விடல ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு பத்திரிக்கை தான் சொல்லியிருக்கு அந்த ஸ்டூடெண்ட் அமைப்பு நடத்துற ஒரு பத்திரிக்கை அந்த பத்திரிக்கை அந்த சில டிவி சேனல் அங்க இருக்கிற டிவி சேனல் வந்து இன்னும் கவர்மெண்ட் வந்து அப்படி எல்லாம் எதுவுமே சொல்லலைங்க அந்த டிவி சேனல் எல்லாம் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி எண்பது பேர் இருந்துட்டாங்க ஆனா அதுல ஒண்ணு இருக்கு இப்ப ஏன் டிவி சேனல் இது எல்லாமே அரசாங்கமே கூட செய்யலாம் அதாவது ஒரு மீடியாவை வந்து மக்கள் எதை பார்த்து விஷயங்களை தெரிஞ்சுப்பாங்க மீடியாவை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க நம்ம இத வந்து ஒரு கதை எழுதுறவர் வந்து சொல்லிடலாம் ஏன்னா நம்ம மக்கள் மனசுல எது பதியுறதுங்கிறது முக்கியம் அதனால இந்த டிவிக்கு இவங்கெல்லாம் இதை ஈரான் கவர்மெண்டே கூட சொல்லிருக்கலாம் இப்படி போடுமையா நம்ம மக்கள் கொதிச்சு போயிருக்காங்க சோ அங்க ஈரான் மக்கள் ஆமாயா இறந்திருப்பான் அப்படின்னு ஆனால் இன்டர்நேஷனல் லெவல்ல இங்க வரும்போது இல்ல இதெல்லாம் நடக்கல ஏன்னா இப்ப அமெரிக்காவும் சொல்லணும் இல்ல இல்ல நடக்கலன்ட்டு இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதை ஸ்கிரிப்டை பெரிய தலைவர்கள் உட்காந்து எழுதிட்டு இருப்பாங்க முன்னாடி நடந்த கல்ஃப் வாரையே கூட பாத்தீங்கன்னா முதல் முறை குறைத்த ஆக்குப்பை பண்ணிச்சு கரெக்டு போய் அமெரிக்கா வந்து தாக்குதல் நடத்தினாங்க இரண்டாவது முறை ஏன் போனாங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்களே உருவாக்கினாங்க அந்த சமயத்தில் பிரெஸ்ல நிறைய கதைகள் இந்த மாதிரி ஈராக்கில் பிரச்சனை இருக்கு சதாம் ஹுசேன் அது பண்றாரு இது பண்றாரு அதனால்தான் நாங்கள் அமெரிக்கா திரும்ப உள்ள போகிறோம் இரண்டாவது முறை சதாம் ஹுசேன் அங்கே இருந்தா அந்த நாட்டுக்கு த்ரெட்டு இதெல்லாம் மக்கள் வரும் ஐயோ இப்படி நடக்குது பத்தியா ஏதோ பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கறத நினைப்பாங்க அப்படித்தான் ஈரானை இப்ப வரைக்கும் அரசாங்கம் சொல்லல ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு நியூஸ் சேனல் சொல்லுது இந்த மாதிரி எண்பது பேர் இறந்துட்டாங்கன்னு ஆனா அமெரிக்கா தெளிவா சொல்லுது எண்பது பேர் இறக்கல அப்படிங்கறது சொல்லுது வெறும் அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் தான் பாதிப்படைஞ்சிருக்கு சேட்டலைட் இமேஜ கூட எல்லாருமே ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இதுல நான் திரும்ப திரும்ப சொல்றது இதுதான்

நம்ம ரெண்டு நாடும் ரொம்ப இணக்கமா இருக்குன்னு ஒரு பதில் சொல்றாரு அவங்களுடைய கான்வர்சேஷன் என்னவா இருந்திருக்கணும் அதே அமெரிக்காவுக்கு மட்டும் பிரதமர் மோடி பேசுறது என்ன என்ன மாதிரி எடுத்துக்க முடியும் ஈரானுக்கு அவர் தொடர்பு கொள்ளவில்லை எதுவும் பேசவில்லை இதை நம்ம எப்படி எடுத்துக்க முடியும் நிச்சயமா இது ஒரு பிரதமரா ஒரு ரெஸ்பான்சிபிள் போஸ்ட்ல அவர் செஞ்சது கரெக்ட் தாங்க இதுதான் செய்ய முடியும் ஈரானுக்கு தான் பேசல பிக் பிரதர் நான் தான் சொல்றேன் இல்லையா பெரிய அண்ணன் யாரு அமெரிக்கா இந்தியாவுக்கு இந்தியான்னு இல்லை இன்னைக்கு மற்ற தேசங்கள் எல்லாம் ஓரளவுக்கு சர்வைவ் ஆகணும்னா யாரோட இணக்கமா இருக்கணும் அவங்க அமெரிக்காவோட தான் இருக்கமா இருக்கணும் இணக்கமா இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்காங்க ஈரானுடைய எப்படி இணக்கமா இருக்க முடியும்னு சொல்லுங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுடனான உறவு நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்களா இல்லை ஈரானுடன் உணவு உறவினுக்கும் ஈரானுக்கும் நமக்குமான தொடர்பு நம்ம ஏற்கனவே ஒரு முறை துண்டிச்சிருக்கோம் அதாவது கச்சா எண்ணெய் வாங்குறதுல அமெரிக்கா சொன்னதுனால இப்ப நம்ம அவங்க கிட்ட இம்போர்ட் பண்றது பண்றதில்லையே வேற சில விஷயங்கள் இந்த பாஸ்மதி ரைஸ் விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்குள்ள நம்ம பரிமாற்றம் போயிட்டு எப்போவுமே இருக்கும் ஆனா

இல்லாட்டி பாருங்க ஏற்கனவே அவங்க பாகிஸ்தான் பக்கம் போயிட்டாங்க நம்ம போய் ஈரான்ல உட்கார்ந்து உறவு கொண்டாடிட்டு இருந்தோம்னா நம்ம நம்மளோட செக்யூரிட்டி நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண முடியுமா அதனால இந்த இந்த விஷயங்கள்ல வந்து நம்ம பிரதமரையோ அரசாங்கத்தையோ தவறு சொல்ல முடியாது அமெரிக்க ஆதரவு இந்தியானே எடுத்து முடியுமா பிரதமர் மோடி அவர்கள் பேசுனது நாங்க உங்க பக்கம் தான் இருக்கோம் எல்லாரும் எல்லா உலக தலைவர்களும் அப்படி தான சொல்றாங்க ஏன் இன்னைக்கு இப்ப சொல்றாங்களே அப்படி பார்த்தா சுலைமான் விஷயத்துல தாக்குதல் நடத்துறது சரியான்ற ஒரு கேள்வி வருது இல்ல ஆமாமா அது யாரும் இப்ப சொல்ல முடியாது ஒரு நாளா தான் இப்ப பாப்போம் இப்போ அமெரிக்காவில் இருக்கும் இன்டர்னல் உள்ள இருக்கிற அரசியல் வேற மாதேஷ் உலக நாடுகள் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப கூட எல்லாருமே சொல்லியிருக்காங்க கனடாவாக இருக்கட்டும் பிரிட்டனாக இருக்கட்டும் எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்றாங்க அமெரிக்காக்கு பக்கமா தான் பேசிட்டு இருக்காங்க யாரு வந்து அமெரிக்காக்கு எதிரா பேசிட்டு இருக்காங்க நீங்க சொல்லுங்க டர்கி ஜனாதிபதி கூட அதிபர் கூட இவருக்கு எதுவா தான் பேசிட்டு இருக்காங்க ஏன்னா இப்ப உலக போர் வரதை யாரும் விரும்பல நம்பர் ஒன் உலக போர் வரது இன்னொன்னு வந்து அமெரிக்கா நான் சொல்ற மாதிரி பெரிய நன்கிற ஒரு இருக்கிறதுனால எல்லாரும் அவங்களுக்கு ஒரு விதமான தான் இருப்பாங்க இணக்கமா இருக்கணும் தான் நினைப்பாங்க அவங்களை பகச்சிட்டு வாழணும்னு நினைக்க மாட்டாங்க இதெல்லாம் இந்த வெளி எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸுங்கிறது வேற அந்த இது வந்து இவங்க எல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க நான் நீங்க சொல்ற அந்த இம்பீச்மெண்ட் மற்ற விஷயங்கள் அந்த நாடுக்குள்ள இருக்கிற ஒரு அரசியல் அது தனியாக தளத்துல பேசப்படுது ஆனா உலகம் முழுவதும் இதை எடுத்து இதுக்குள்ள போர் வரணுமா வரக்கூடாதான்னு நினைக்கும் போது எல்லாரும் வந்து ஒவ்வொரு சைடு எடுக்கதான் செய்வாங்க ரஷ்யா என்ன முடிவு எடுக்க போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது இவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு முடிவு தான் எடுக்க செய்வாங்க அந்த சமயத்துல இப்ப நான் சொல்ற மாதிரி இந்தியா வந்து ஒரு கேர்ஃபுல்லான ஒரு டெசிஷன் எடுக்கிறதாவது அவங்க அதை தெரிஞ்சுதான் எடுத்திருக்காங்க ஸோ நம்ம அதில் வந்து இந்தியாவை வந்து எதுவும் குறை சொல்லக்கூடாது அரசாங்கத்தை இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஈரானுக்கு என்ன மாதிரி வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது மேடம் ஈரானையும் நம்ம வந்து அதை கண்டுக்காமல் விட்டுறக்கூடாது ஏன்னா பாதிக்கப்பட்டவங்க அவங்க வழியை உணர்ந்தவங்க அந்த வழிக்கான மருந்து அவங்க அந்த பகையை வச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்க இதோட இதை நிறுத்திடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை அடுத்த கட்டம் அவங்களுடைய சுலைமானியுடைய டாக்டர் சொல்றாங்க இனி அமெரிக்காவுக்கு கருப்பு நாள் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க அந்த கூட்டமே கொந்தளிக்கிறாங்க அந்த பெரிய கூட்டத்தை நாம பார்த்தோம் அவருடைய இறுதி ஊர்வல கூட்டத்தை அந்த மக்களுடைய அந்த ஆராத ரணம் அவங்க என்ன பண்ண போறாங்க இதோட விட்டுருவாங்களாம் இல்ல அது இது தோடங்கு விடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைச்சல் அதுவும் நான் சொன்ன மாதிரி ஷியா முஸ்லிம்ஸுக்கான ஒரு பெரிய கடவுளாக பார்க்கப்பட்டவர் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஷியா முஸ்லிம்ஸ் ஆமா அவங்க எல்லாருக்கும் ஒரே ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நாடுனா அது ஈரான் தான் இப்பவும் ஈரான் தான் வந்து அங்க இப்ப அங்க இருக்கிறவங்க தான் சொல்லுவாங்க மேடம் இங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திரு ஆலூர் ஆனவச விடுதலை சிறுத்தைகள் கட்சியா இருக்கட்டும் அதே போல தமிழ்மூன் அன்சாரி சட்டசபை வளாகத்துக்குள்ளார போகும்போது கூட அமெரிக்கா தான் இந்த விஷயத்தை செய்யுது அதாவது வட வளைகுடா பகுதிகளில் வந்து வன்முறையை தூண்டாதீங்க அதாவது நாட்டின் அமைதியை குலைக்காதீங்க உலக நாடுகள் அமைதியாக இருக்கட்டும் அமெரிக்காவே தூண்டாதே பிரச்சனையுன்னு கூட பதாகைகள்லாம் திரு தமிழ்மூனன் அன்சாரி வச்சிருக்க பார்த்தோம் நேற்று வரையில் அமெரிக்கா தான் அந்த தீவிரவாதத்தை வளர்த்து விட்ட மாதிரி திரு ஆலுஷனவாஸ் பேசுறதை கூட நான் பதிவுகளாக பார்த்துருக்கேன் அப்படின்னும் போது அமெரிக்காவே இங்கே குற்றம் சாட்டக்கூடியவர்கள் அதிகமாக இருக்காங்க அதிகமா நான் சொல்ற மாதிரி இப்போ நீங்க உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய முஸ்லிம் பாப்புலேஷன் எடுத்தீங்கன்னா அதுல வெறும் பதினைந்து சதவீதம் டு இருபது சதவீதம் தான் வந்து ஷியா முஸ்லிம்கள் அவங்க மீதி எல்லாருமே டாமினன்ட் வந்து சுன்னி முஸ்லிம்கள் தான் இருக்காங்க இந்த இருபது சதவீத ஷியா முஸ்லிம்கள் எப்போவுமே ஒன்றாக தான் இருக்கணும்னு நினைப்பாங்க அதனால தான் ஈரானில் மட்டும்தான் அவ்வளவு ஷியா முஸ்லீம்கள் இருந்து அது ஒரு ஷியா நாடு மாதிரி கருதப்படுறதுனால தான் இப்போ இந்தியாவில் இருக்கட்டும் தமிழ்நாட்டில் இருக்கட்டும் அல்லது கேரளாவில் இருக்கட்டும் இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஷியா முஸ்லிம்களுமே இப்போ சுலைமானியை ஒரு கடவுள் மானி தான் பார்ப்பாங்க அவர் தாக்கப்பட்டார்னா அவங்க அமெரிக்காவை தான் குற்றம் சொல்லுவாங்க இவங்கெல்லாம் ஒரு ஃபோர்ஸ் இவங்க எல்லாருமே இல்லைங்களா தொண்ணூத்தி ஐந்து சதவீத மக்கள் ஷியா முஸ்லிம் அவங்க தான் எப்பவுமே ரூல் பண்றாங்க அதனால அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அந்த அங்க இருக்கிற இப்ப அதிபரோ இல்லை அங்க சுப்ரீம் லீடர்னு சொல்றாங்க இல்லையா அவங்க சுலைமானி இவங்க மாதிரி ஆட்களே அவங்க கடவுளாக பாக்குறாங்க இன்ஃபேக்ட் அவங்க என்ன சொல்வாங்கன்னா நிறைய பேர் சொல்றது என்னன்னா மற்ற ஷியா முஸ்லீம்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற திக்தாத்தே கூட வந்து ஈரான் நாட்டில் இருந்து தான் வரும் அதனால தான் நம்ம ஊர்ல தமிழ்நாடுல நீங்க இப்ப நீங்க சொல்றீங்க மற்றவங்க ஷியா ஆலோசன் ஷியா முஸ்லிம்களாக இருந்தாங்கன்னா அவங்க நிச்சயமா அவங்க அமெரிக்காவை எதிரியை தான் பார்ப்போம் அமெரிக்காவை வந்து நீங்க ஏ இந்த தலைவர் எங்க தலைவர் மேல நீங்க தாக்குதல் நடத்துனீங்கன்னு தான் கேட்பாங்க இப்ப அதுதான் அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ மத்தவங்க எல்லாம் சுன்னி முஸ்லிம் சொன்னேன் இப்ப சவுதி அரேபியாவுடைய பிரின்ஸ் அவங்க எல்லாருமே கூட சுன்னி முஸ்லிம்ஸ் அவங்களுக்குமே வந்து ஷியா முஸ்லிம்கள் வர வளர்ந்து வர்றது பிடிக்காது சோ அந்த ஒரு பிரச்சனைகளும் இரு நாட்டுகளுக்கும் அந்த இரு செக்டுக்கு இடையும் பல நாட்களாக இருக்கு இந்தியாவின் இல்ல கேரளாவில எடுத்துட்டாலும் சரி எங்க நீங்க போய் ஷியா முஸ்லிம்ஸ் கேட்டாலும் அவங்க இப்படிதான் சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுடைய ஒரு தலைவர் ஒரு மத குருன்னு கூட சொல்லலாம் அவர் தாக்கப்பட்டதை பத்தி தான் அவங்க பேசுவாங்க வளர்ச்சியை வைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு ட்ரம்ப் வந்து இந்த நாள் தான் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க ஆனா எண்ணெய் வள நாடுகள் சுற்றி மட்டும் எல்லாருக்கு எல்லா நாடுகளையும் அமெரிக்கா கட்டுப்படுத்துது ஆனா ஈரானை கட்டுப்படுத்த முடியல தன்னுடைய வசத்துக்குள் கொண்டு வரதுக்காக தான் அந்த தாக்குதல்னு கூட சொல்றாங்களே ஆமா நிச்சயமா அது அதாவது பல வருஷன் இருக்கு சரிங்களா இது எதுவுமே அபிஷியல் வெர்ஷன் கிடையாது நம்ம சொல்றது எல்லாமே ஒவ்வொரு வெர்ஷன் ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா ஆயிட்டு இருந்தாங்க பரக் ஒபாமா இதுக்கு முன்னாடி இருந்த அதிபர் வந்து அந்த நியூக்ளியர் டீல் அவங்களோட அதுக்கான ஆறுதல் கொடுத்தார் அவங்க நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சுக்கிறது கொடுத்தாரு பட் அதை ட்ரம்ப் வந்த உடனே அதை கேன்சல் செஞ்சுட்டாரு அந்த நியூக்ளியர் டீல் ஏன்னா ஈரான் வளர்ந்து வரதை வந்து ஒரு இடத்துல வந்து அவர் விரும்பல ட்ரம்ப் விரும்பல இல்ல உலகின் மற்ற நாடுகள் கூட கச்சா எண்ணெய் ஈரான்ல வாங்கக்கூடாதுன்னு அமெரிக்கா வந்து நிறைய பேர் அதுதான் இந்தியா கூட ஃபாலோ பண்ணா அதுதான் எல்லாருமே ஃபாலோ பண்ணாங்க அந்த பழைய கல்ஃப் வார்ல இருந்து அதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு ஈராக்கை பொறுத்த

விஷயங்கள் அமெரிக்காவோட கட்டமைப்புகள் அங்க இருக்கு ஈரான் ரொம்பவும் வளர்ந்து வந்தாங்கன்னா ஈராக்கை தன்வசம் படுத்திக் கொள்வாங்க இல்ல அதுக்கு தவறு அதை தவிர சின்ன சின்ன நாடுகள் இருக்கு லெபனன் அந்த மாதிரி சின்ன சின்ன நாடுகளையும் தன்வசம் இழுத்துக் கொள்வாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சம் கூட அமெரிக்காவுக்கு இருந்துக்கலாம் இருந்திருக்கலாம் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க சரி ட்ரம்ப்புக்கு தேர்தல் வரப்போகுது அவருக்கு இதை வச்சு ஏதாவது சாதகம் செய்து கொள்ளலாம் மக்கள் மத்தியில வந்து ஒரு பேச்சு அவர் பேர் அடிபட்டு கொண்டே இருக்கட்டும் அவர் இதன் மூலமா வளர்ச்சி பெறலாம் கூட டைவர்டிங் டாக்டிக்ஸா அவர் கொண்டு வராரு அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்றாங்க நிச்சயமா இதை இன்னைக்கு வந்து அமெரிக்க ஊடகங்கள் வந்து சர்ச்சைக்கு டிபேட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன் ட்ரம்ப் இப்படி பண்றாரு ஏன்னா இப்ப வந்து அதிபர் தேர்தல் வரப்போகுது அதிபர் தேர்தலில் தனக்கான ஒரு நல்ல பேர் எப்பவுமே போர் ஒரு தியாகம் செஞ்சோம் மக்கள் நம்ம மக்களை இழந்துட்டோம் அங்க போய் நம்ம பேசுறோம் அப்படின்னா அது வந்து உணர்வுபூர்வமான ஒரு விஷயம் அது நம்ம எல்லாரையும் வந்து தொட்டுடும் இல்லையா போருங்கிற ஒரு விஷயம் இததான் நிறைய அதிபர்கள் இதுக்கு முன்னாடி கை எடுத்திருக்காங்க அமெரிக்காலன்னு கூட சொல்றாங்க அதனாலதான் இப்பவும் எல்லாரும் சொல்றது என்னன்னா அஹ் இப்ப வந்து இவர் மேல ஒண்ணு அந்த இம்பீச்மெண்ட் இது என்கொயரி ஒண்ணு பெண்டிங் இருக்கு இன்னொன்னு இந்த அதிபர் தேர்தலுக்கான வருடம் இப்போ திரும்பவும் தன்னையே இரண்டாவது முறை இரண்டாவது டேர்ம்காக தன்னை அதிபரையாக நிறுத்தணும் அவரு அப்படின்னா அதுக்கு ஒரு இஷ்யூ தேவைப்படுது உல மற்ற எல்லா விஷயங்கள் நெகட்டிவா இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்தெல்லாம் டைவெர்ட் பண்ணி ஒரு பாசிட்டிவ் விஷயத்துக்கு கொண்டு வரணும் மக் பாசிட்டிவ்னா என்ன மக்களை வந்து ஒன்று சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் போராக கூட இருக்கும் பார் அமெரிக்கா தியாகம் செஞ்சிருக்கு அமெரிக்கா நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது ஏன்னா இவர் சொல்றாரு பட்டுக்கலாம் அமெரிக்கர்களுடைய பாதுகாப்புக்கான ஒரு விஷயம்னு சொல்கிறாரு இல்லையா நம்மளுடைய தூதரங்களை இவர் தாக்க போறாருங்கிறதுனால தான் இவர் நாங்கள் கொன்னோம் அதாவது ஜோ பிடன் மகனுடைய விசாரணையை கொண்டு போனோம் உக்ரைன் விஷயத்துல வந்து தலையிட்டதனால தான் அவருக்கு இந்த இம்பீச்மென்ட் நடந்துட்டது. சோ ஜோ விஷயத்துல அவர் வந்து வழங்கற கூடாது மக்கள் மத்தியில் இந்த மாதிரி ஒரு ராணுவம் நடவடிக்கை எடுத்து அவர் வந்து அவர் அவருடைய கெட்ட பெயரை மாற்றுவதற்காக இது செய்யறாருங்கிறது செஞ்சிருக்காருன்னு நான் சொல்ல மாட்டேன் மகேஷ் இதை தான் ஊடகங்கள் சொல்லுது ஏன்னா ரிப்பப்ளிகன்ஸே சொல்றாங்க டெமோக்ராட்ஸ் சொல்றாங்க அவங்க கட்சி காரங்களும் சொல்றாங்க எதிர்கட்சிக்காரங்களும் சொல்றாங்க நிறைய பேர் ஊடகங்கள் நீங்க ஏன் பண்ணுங்க ஏன்னா அமெரிக்காவோட நைன்டீன் செவன்டி த்ரீ வார் பவர்ஸ் ஆக்ட்னு ஒன்னு இருக்கு போர் தொடுக்கணும் அப்படின்னா அதுக்கான தகுந்த காரணங்களை வந்து காங்கிரஸ் முன்னாடி அதாவது கேபினட் முன்னாடி அந்த அதிபர் சொல்லணும் இப்போ இந்த சுலைமானி இறப்புக்கு பிறகு கொடுத்த அந்த டாக்குமெண்ட்ல நிறைய விஷயங்களை அவங்க சொல்லவே இல்லை பழசு நடந்தது அவங்க ஈரானோட ஒரு விளக்கத்தை கொடுக்கல அப்படிங்கறது இன்டெலிஜென்ஸ் தகவல் வந்திருக்கு அப்படிங்கறத உண்டிதான் சொல்லிருக்காங்க அது ஏன்னா அதோட தாக்கம் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு இந்த அட்டாக்ல யாரும் சாகல அடுத்து ஈரான் வேற ஏதாவது ஒரு தாக்குதல் பண்ணுதுன்னா அதுக்கு உடனே திரும்பி அமெரிக்கா ஒரு ரிட்டாலியேஷன் கொடுக்குதுன்னா உலக போரை தாங்கிக் கொள்கிற சக்தி இப்போ இருக்கா இந்தியாவோ இல்லை அமெரிக்காவோ இல்லை ஈரானோ யாருக்காவது இருக்கா இதை ஏன் செய்கிறாருங்கிறது தான் அமெரிக்காவில் இருக்கிற ஊடகங்கள் எல்லாருமே இப்ப பேசிட்டு இருக்காங்க ஆனால் ட்ரம்ப் அவர்கள் திரும்ப திரும்ப என்ன சொல்றாரு இப்போ கூட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட தெளிவாக சொல்லியிருக்காரு இல்லைங்க எங்க கிட்ட ஸ்ட்ராங்காக கேஸ் இருக்கு எங்களுக்கு வந்திருக்கு தகவல் அதனால தான் நாங்கள் இதை செஞ்சோம் இதை செய்யலைன்னா நம்ம நாட்டுக்கு வந்து அது ஒரு பாதுகாப்பு பிரச்சனையா இருக்குங்கிறத அவர் சொல்லி இதுதான் இதோட சூழல் இதுல நான் சொன்ன மாதிரி அரசியல் இருக்கிறது ஒரு தே பல தேசங்களுடைய பாதுகாப்பு இருக்கிறது மக்கள் இருக்கிறாங்க இன்னசென்ட் குழந்தைகள் இருக்கிறாங்க இதனால பண பிரச்சனைகள் இருக்கு ஒரு போருங்கிற விஷயம் இவ்வளவு லேயர்ல நடக்கும் பல விஷயங்களுக்காக போர் நடந்திருக்கு ஹிஸ்டரியில பல காரணங்களுக்காக நடந்திருக்கு ஊதி பெருசாக்கிறீங்க மக்கள் அமைதியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்க உலகத்தின் ஒரு மூலையில் இருக்கிற இரண்டு நாடுகள் வளர்ந்த நாடுகள் போர் நடந்தா நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு விவசாயி கூட பாதிப்புன்ற அளவுக்கு நீங்க சொல்லிருக்கீங்க இதை மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுக்கறோம் மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் மிக நன்றி பிரியமதா மேடம் நன்றி நேர்களே மீண்டும் ஒரு பிரியமதா பார்வையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்